வணக்க மகளே நடிகர் விஜயகாந்த் அவர்களை கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாதான் ரசிகர்கள் ஆசைப்படுவாங்க அரசியலில் சிறு காலத்திலேயே எதிர்கட்சி என்ற அளவிற்கு தனது கட்சியை வழிநடத்தி நடத்தி வந்தார் விஜயகாந்த் ஆனால் உடல்நிலை சரியில்லாததுனால அப்படியே வீட்டிலேயே முடங்கிட்டார் சில வாரங்களுக்கு முன்னாடி அவருடைய உடல்நிலை மோசமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த நிலையில் விஜயகாந்த் அவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் மூச்சு விடுறதுல சிரமம் இருப்பதனால சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் மூச்சு விடுறதுல சிரமம் காரணமாக கொரோனா தொற்று உறுதியானதைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் எழுபத்தி ஒரு வயதில் காலமானார் இந்த சம்பவம் தேமுதிக கட்சியின் தொண்டர்களையும் விஜயகாந்த் அவர்களினுடைய ரசிகர்கள் பிரபலங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இதைத் தொடர்ந்து அவருடைய உடல் ஆம்புலன்ஸ் மூலமாக மியாட் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டது அங்கு வந்து பார்த்தோம்னா உடன் நடித்திருந்த நடிகர்கள் அதே போல வந்து தமிழக முதல்வர் அப்படின்னு பலருமே அவருக்காக அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க அவருடைய உடல் வீட்டுக்கு வந்ததுமே பிரேமலதா அவர்கள் அவருடைய உடலை பார்த்து கதறி அழக்கூடிய காட்சி எல்லோரையுமே வந்து பாத்தீங்கன்னா உரைய வச்சிருக்கு ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு எல்லோருமே கதறி அழுது ரொம்பவே பதறி போயிருக்காங்க அப்படின்னுதான் சொல்லணும் கேட்கக்கூடிய நம்மளுக்கே இவ்வளோ வேதனையாக இருக்குது அப்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க அதோட தன்னுடைய இரு மகன்களுமே மருத்துவமனையிலேயே கதறி எழுதியிருக்காங்க அப்பா உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா கட்சியில் ஆரம்பித்ததுக்கு அப்புறமாக தான் ரொம்பவே உழைக்க ஆரம்பித்தார் அப்புறம் தான் அவருக்கு இது போன்ற பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சில விஷயங்களை பற்றி அவங்களும் பேசியிருக்காங்க சாதாரணமாக உடல்நலக்குறைவு அப்படின்னு தான் அனுப அனுமதிக்கப்பட்டவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க உண்மையிலேயே நல்ல மனிதரை இழந்து விட்டோம் அப்படின்னு நெஞ்சும் கணக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எவ்வளவோ பேரை நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம் ஆனால் ஒரு சிலர் நம்மளை விட்டு பிரியவே கூடாது அப்படின்னு நினைப்போம் அப்படி நினைத்த நல்ல உள்ளங்களில் வந்து பார்த்தோன்னா கேப்டன் அவர்களும் வந்து ஒருத்தருன்றது நம்மளால் மறுக்க முடியாத ஒரு விஷயம் இவருக்காக அவருடைய ஆன்மா சாந்திர கடவுளை நினைக்கலாம்